மெகா டிவி நேயர்களே, இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னா ஸ்டெல்லா மிஸ். ஸ்டெல்லா மிஸ் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? அவங்களே யாரு, அவங்க என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க, இப்போ எந்த லெவலில் ரீச் ஆயிருக்காங்கன்றதை மிச்சத்தை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அழகாகவும் இருக்கீங்க மேம். ஸோ மேம், லிஸி ஆண்டனியா நீங்கள் ரீச் ஆயிருக்கிறத விட ஸ்டெல்லா மிஸ்ஸாக நிறையவே ரீச் ஆயிருப்பீங்கல்ல? ஸ்டெல்லா மிஸ்ஸாக திட்டுவாங்கனது தான் பேலன்ஸ். ரீச் ஆனா ஓகே ஃபைன், எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் தட் கேரக்டர். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற ஒரு கேரக்டர். ஏன்னா என் கூட ரிலேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பர்சனலாக என்னை பார்க்கும்போது எனக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கனால. பட் நான் அதை சொன்ன உடனே எல்லாருக்கும் அப்படி பல்வேறியும், ஆமாம் இல்லை நீங்கள் தான் இல்லது அப்படின்னு. ஓகே, ஸோ எஸ் இட் ஹஸ் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது ஸ்டெல்லா மிஸ் தான். ஓகே, ஸோ நான் எடுத்தோடனே அந்த கேள்வி கேட்டுட்டேன். ஆனால் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி தான் மேம் கேட்கணும். உங்கள் ஃபேமிலியில் யாருமே படம் பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கடைசியாக பார்த்த படம் கூட ஷோலேன்ற மாதிரி. ஓகே, மிஸ்டர் பாரத் தான் நீங்கள் கடைசியாக பார்த்த படம் ஃபேமிலியோடு போயிடுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மேம் இது? இப்போ கூட என் ஃபேமிலியில் நான் ஏதோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னமோ பண்ணுறேன், என்னமோ பண்ணுறா, என்னமோ வரா போகிறா, முடியுமா வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சூப்பர், வெரி க்ளோஸ் டு மீ. நான் சூப்பர்னு சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். என்ன மாதிரியான ஒரு சூப்பர் மேம் அது? ஸோ அது பயங்கரமான ஒரு, அது ஒரு இன்டென்ஸான ஒரு டைலாக்னு கூட சொல்லலாம்ல. ஸோ அது நடிக்கும்போது, பிகாஸ் ஸ்டெல்லா மிஸ்ன்ற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவாக ரீச் ஆயிருக்கோ, பட் அதை விட தரமணி அந்த படத்தில் வந்து இந்த சூப்பர்ன்ற ஒரு வார்த்தை பயங்கரமாக ரீச் ஆயிருக்கோம்ல, அது பயங்கர இன்டென்ஸான ஒரு விஷயம் கூட இல்லை மேம்? நடிக்கும் போது நான் இமோஷ்னலி ஆக்சுவலாக என்னை ரொம்ப புஷ் பண்ணிச்சது. எனக்கு ராம் சார் சொன்னது வந்து அந்த சூப்பருக்குள்ளே ஒரு 100 அர்த்தம் வேணும் அப்படின்னாரு. ஓகே, அது சத்தியமாக அதில் இருக்குது. அது ஐ மீன் நான் வந்து ரொம்ப ஜென்டர் பேஸாலாம் நான் எப்பயும் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு பெண்ணுட்டி போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இது இருக்கும், ஒரு ஆண்குள்ளேயும் அதெல்லாம் இருக்குது பார்க்குறாங்க. ஸோ எனி பர்சன் ஹூ இஸ் ஃபர்ஸ்ட்ரேட்டட் இன் லைஃப், அந்த டிப்ரெஷன் இல்லை நிறைய இது கடந்து வந்தவங்களுக்கு அந்த சூப்பர் புரியும். கண்டிப்பாக மேம், ஏன்னா அது சூப்பர். அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு மேம் உங்களுக்கு? பப்ளிக் கிட்டேருந்து எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தது? அகெயின், ஸ்டெல்லா மிஸ் யாரோ இது யாரோ யாரோ தான் நினச்சாங்க ஃபர்ஸ்ட் திங். எல்லாருக்கும் வந்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு இது. பட் அந்த படம் பார்க்கும்போது தேட்டரில் அவ்வளோ நேரம் வந்து கமெண்ட்ஸும், ஏன்னா அந்த படத்தில் த்ரூ அவுட் ராம் சார் பேக்ரவுண்டில் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பார். ஓகே, ஸோ அதுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணுறதும் அப்படி இப்படிலாம் போயிட்டே இருந்தப்போ இந்த சீன் வந்தப்போ ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் வந்தது. எனக்கு படம் நடிக்கிற அந்த ஐடியா இல்ல, நீங்க ஷிப்பிங்ல ஏதோ வர்க் பண்ணிருந்தீங்க இல்லையா? சோ படத்துல நடிக்கிற அந்த ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ திடீர்னு வந்து படத்துல இப்போ நடிச்சு படத்துல நடிக்கிற ஐடியா இல்லாத போதே நீங்க 22 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணிருக்கீங்க. அப்போ படத்துல நடிக்கிற ஐடியாவோட வந்து 22 இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் நிறைய. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் பார்க்க வரும்போது பொண்ணுங்க எல்லாம் கிட்ட வரும்போது ஏ பின்னாடிமா அது ஏன் ஆளு ஏன் ஆளுன்னு தியேட்டர்லயும் அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்தது மேம். பர்சனலா நீங்க அந்த படத்தை எப்படி பாக்குறீங்க? அது படம் எனக்கு கூப்பிட்டு ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்டர் எனக்கு ஆஃபர் பண்ணும்போதே சொன்னது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோட அம்மாவா அப்படி பார்க்காதீங்க லிஸி, ஏன்னா எனக்கு உங்களை வந்து இதில் ரெண்டு ப்ரொஃபைல் காமிக்கணும், யங்கர் வெர்ஷன் அண்ட் கரண்ட் வெர்ஷன் காமிக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே அதில் செட் ஆவீங்க, ஏன்னா யங்கர் வெர்ஷனில் அப்படியே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கரண்ட்டில் வந்து ஒரு அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் அப்ராட் ரிட்டர்ன் ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்க ஒரு அந்த லுக்கும் எனக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி கூப்பிடும்போ I really like that. Because real life, you travel that way. So yes, it's not going to be the tough thing. அந்த ஒரு அது பிடிச்சிருந்தது எனக்கு, அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது.
அண்ட் ஓகே ரொம்ப சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பெற்றிருந்த ஒரு வேலை ஹரிஷ் கல்யாணம் செஞ்சுக்க ஒரு மாதிரியா இருக்கும். அது முந்திலாம் நம்ம லைஃப்ல ரொம்ப சீக்கிரம் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா, இல்லை இப்போதான் நம்ம எல்லாம் வந்து இல்லை டேக் டைம். ஆமாம் இல்லை இட் வாஸ் நைஸ் சீரியஸ்லி, அந்த டீமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே ஸோ ஹரிஷ் கல்யாணோட நடித்த அந்த மூமெண்ட்ஸ் அது, பிகாஸ் நீங்கள் ராம் சாரோட நடித்தது வந்து எடுத்தவுடனே ஒரு பெரிய மூவி, அதுவும் எடுத்தவுடனே ஒரு பயங்கர ஒரு டீப்பான ஒரு கேரக்டர், அதுவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ ஒரு யங் மாமா பண்ணும்போது தெர் இஸ் அ வெர்ஸ்டைல் இன் யுவர் கேரக்டர் இல்லையா, அதே அதே எப்படி? நான் பரியரும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒருத்தர் ரிவ்யூ எழுதியிருந்தார், ஸ்டெல்லா மிஸ்ஸாக பார்த்தப்போ அவ்வளோ ஒரு வெறுப்பு வந்தது, பரியரும் பெருமாள் தேவதையாக நாலாவது தேவதையாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசம் வந்தது. ஆனால் இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க லிசி அப்படி, அது அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ சி, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடாது, தே ஷுட் பி ஏபிள் டு யூனோ அவங்கள ரிலேட் பண்ணிக்கணும் எல்லா கேரக்டர் கூடயும், அவங்கள மாற்றிக்க முடியணும், அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படமே அவ்வளோ இன்டென்ஸாக ஒரு ரோல் வந்து ஐ எம் பிளெஸ்ட். ட்ரூ ஐ எம் பிளெஸ்ட். இல்லை மேம், மலர் டீச்சர் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பவி டீச்சர்னு ஒரு வெப் சீரீஸில் வந்தவங்க அவங்களும் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தாங்க. அந்த வகையில் ஸ்டெல்லா மிஸ் இல்லையோ பரியரும் பெருமாள்ல கிடைச்சது, தியேட்டர் விட்டு வெளியில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க பார்த்துட்டு வரும்போது குரூப் ஆஃப் காலேஜ் கிட்ஸ் வர் ஸ்டாண்டிங் அங்கே, அதில் ஒரு ஒரு பொண்ணு கொடுக்கணும் ஓடி வந்துட்டு, மேம் மேம் நீங்கள் தானே நாலாவது தேவதை அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு, நான் கொஞ்சம் அக் பண்ணிக்கிட்டு வா அப்படி. ஏன்னா எல்லாரோட லைஃப்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் காலேஜ் பேக்ரவுண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக ஒரு ஒரு டீச்சர் இருப்பாங்க. நான் ரெண்டுமாவே இருந்துட்டேன். அப்போ உங்களோட பாசிட்டிவ் டீச்சர் அண்ட் நெகட்டிவ் டீச்சர் சொல்லுங்க. அடுத்த படமும் நீங்க தரமணி பண்ணீங்க இல்லையா, நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி நாங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து எழுத மாட்டோம், எல்லாமே ஆன் தி ஸ்பாட்லயே வந்து ஸ்கிரிப்ட் எழுது, அது எந்த அளவுக்கு மேம் ஒர்க் அவுட் ஆகும்? இல்ல இல்ல ஸ்கிரிப்ட் எழுதாமலாம் இல்ல, பிகாஸ் தங்க மீன்களுக்கு அப்படியே இருந்துச்சு, ஃபுல் பாண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தது. ஓகே அண்ட் எந்த பேஜ் நம்பர் சொன்னா கூட ராம் சொல்லுவார் எந்த சீன், அந்த அளவுக்கு அப்படி இருந்தது. தரமணி அவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சார் போல. ஓகே ஸோ அதுல வந்து அவர் பார்க்குற பழகின கேள்விப்பட்ட இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இமோஷன்ஸை வச்சுட்டே போனார். ஓகே அண்ட் ராம் சார் எந்த அளவுக்கு அது பாசிபிள் கேட்டிங்கன்னா பாசிபிள் ஃபார் ராம் சார். ஓகே பிகாஸ் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் மேம், படம் எந்த அளவுக்குன்றத விட அது அதோட லெசன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துருக்கு. டெஃபினட்டா டெஃபினட்டாக ஒரு ஒரு எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் நான் தரமணிக்கு டப் பண்ணிட்ட பிறகு நான் கற்றுக்கிட்ட லெசன் வந்து நிஜ வாழ்க்கையில் என்றைக்குமே அவளை கோவப்பட மாட்டேன் அப்படின்னு பிரேக் டவுன் ஆக மாட்டேன் அப்படி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நான் வந்து சொன்னேன், அம்மா இட் லுக்ஸ் வெரி ஸ்கேரி. பெரிய டைரக்டரோட நடிச்சிங்க சரி ஓகே, சடனாக மம்முட்டி சாரோட கலக்கிட்டு இருக்கீங்க அந்த படத்தில், மம்முட்டி சாரோட நடிக்கும் போது ஏன்னா அவரும் வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட நடிக்கிற அந்த நடித்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து அந்த ராம்க்கு அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிட்டுன்னு அவங்க ராம் கூப்பிட்டப்போ ராம் சார்ட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து, ஏன் ராம் இப்படி ஒன்று ஓடி போயிடுற கூட்டமாக சேர்ந்து திட்டுறாங்க ஏன் இப்படியே வருது எனக்கு அப்படின்னு ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறாரு. இல்லை ஸ்டெல்லா மிஸ் நல்ல கேரக்டர் ஸ்டெல்லா மிஸ் அது நீங்கள் பண்ணுங்க ஸ்டெல்லா மிஸ் அவர் இன்னும் உங்களை ஸ்டெல்லா மிஸ் தான். ஆமாம் அவர் அப்படி தான் கூப்பிடுவார். அவர் லிசின் மறந்துட்டார் அவர். ஸோ அதுக்கு தான் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து புடியாக பிடிச்சிருந்து என்னை பரியரும் பெருமாள்ல செய்ய வச்சார் பாசிட்டிவ் ரோலு.
இப்போ நீங்கள் வந்து சிரிச்சிட்டு வரலாம் ஸ்கிரீன்ல. அப்பா நானும் சிரிக்கிறேன், நானும் சிரிக்கிறேன், உங்களை ஒரு நாலு பேர் பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, பட் ஸ்டெல்லா மிஸ்ஸாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குமே. இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாருக்கும் பிடிச்சது, ஆடியன்ஸுக்கு வந்து இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வேறு அடிக்கடி டிவிலெலாம் வேறு போடுறாங்களா. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏய் அந்த சீன் போட்டு தான் நீ என் குழந்தைக்கு நான் சாப்பாடே விட்டுறேன். இதெல்லாம் சொந்துடுவா அப்படின்னு டெரராகவே சுற்றிட்டு இருக்கீங்க. எடுத்தவுடனே ஸ்டெல்லா மிஸ் ஓகே, அந்த நெகட்டிவ் கேரக்டர் தான் அது. ஒரு படம் எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக தான் அப்ரோச் ஆகணும் அப்படின்றது தோணும். ஆனால் எடுத்தோடனே ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு ஏன் மேம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் ஓபன் ஆகுது, அதுல நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அப்பதைக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. எல்லாம் கேட்கும் போது ராம் டைரக்டர் ராம் அப்படிங்கிறவரை பத்தி அப்படி சொல்றாங்க, கற்றது தமிழ் அடுத்த படைப்பு அப்படின்னு சொல்லும் போது இதை விட பெட்டர் லான்ச் பேட் வராது. அண்ட் இட் இஸ் ஓகே, நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் அங்கே வந்து கதை கிடையாது. ஆர்டிஸ்டாக நான் எப்படி நிற்கிறேன் அப்படிங்கிறது தான். எப்படி கிடைச்சிது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்? பிகாஸ் நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டும் வந்து இட்ஸ் நாட் இன் டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா, ஃபிலிம் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி இது வந்து இல்லை, இது ரொம்ப நான் சொன்ன ஆக்சுவலாக ரொம்ப கிளீஜியாக இருக்கும். ஏன்னா இது சம்மந்தமே இல்லை, ஒரு இடத்துல பார்த்தாங்க கூப்பிட்டாங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் அதான் உண்மை, அதான் உண்மை. ஓகே, ஏன்னா அந்த டைமுக்கெலாம் அவர் வந்து கிட்டத்தட்ட 40+ வந்து ஆடிஷன்ஸ் பார்த்துட்டாரு. அவருக்கு அந்த ஸ்டெல்லா மிஸ் அப்படிங்கிற உட்கார்ல யாருமே, என்னமோ ஒரு வில்லத்தனம் இருக்கு நமக்குள்ள. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அப்படி பார்த்தோன்னே அப்படி பத்து பொறுத்த அப்படியே நச்சு போயிருக்கு. இப்போ வந்து படத்துக்கு எல்லாரும் வரீங்களா போறீங்களா? என்ன சினிமா தியேட்டர் ஏதாவது இருக்கு பக்கத்துல தெரியுமா உங்களுக்கு? ஐகோ, நான் மேரேஜ்னு ஒரு விஷயம் நடந்து ஃபேமிலியை விட்டு வெளியில் வந்தோடனே தேட்டருக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்க படங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதை யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ண, ரொம்ப புக்கு படிக்கிற ஆள். ஓகே, ஸோ இந்த புக்கு கூடயே எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுவோம், புக்கு படிக்கும்போது இட் இஸ் லிட்ரலி எவ்ரி சினாரியோ நீங்கள் அது கூடயே படத்துக்குள்ளேயே அப்படி போயிடுவேன். போயிட்டேன்னா அது அப்புறம் ஒரு வாரத்துக்குலாம் என்ன வந்து ஒரு ஒரு ஆமாம் ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. படத்தை பார்க்கறதுக்கே நீங்க அந்த இம்பாக்ட் பண்றீங்களே, அப்ப நடிச்சீங்களே, அப்ப உங்களுக்கு அது அந்த சீன் மட்டும் நடிச்சிட்டு அது மட்டும் டப்பு அப்படியே விட்டுறாரு. அப்புறம் அது படம் பாத்தீங்களா கேட்டீங்களா? இல்ல சொல்லுவேன், நடிக்கிறதோட சரி ஆனா நான் பார்க்க மாட்டேன். இப்ப பசங்க அக்கா பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இல்லையா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாம் போறாங்க. ஆக்சுவலா ஃபேமிலியிலேயே வந்து அத்தை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட கேட்டா அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க, அத்தை ஒரு படம் வந்துச்சு, சித்தி ஒரு படம் வந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக என்ன படம் கமிட் ஆகிருக்கீங்க? ராங்கின்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். ராங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராங்கி எல்லாம் கரெக்டாக இல்லை, நான் ராங்கி இல்லை, அதில் நான் இல்லை, த்ரிஷா மேம் தான் அதில் ராங்கி. ஓகே, அண்ட் இவர் சரவணன்ஸ் டைரக்டர் சரவணன் எங்கேயும் எப்போதும் எடுத்தார் இல்லைங்களா, அவரோட டைரக்ஷன் ஸ்டோரி ஆக்சுவலாக முருகதாஸ் சாரோடது. ஓகே, அண்ட் அந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ரோல், அன்றைக்கூட நான் ராங்கி டப்பிங் முடித்தேன் நான் போஸ்ட் போட்டப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன நீங்க அவார்ட் படம் தானே பண்ணுவீங்க, என்ன கமர்ஷியல் படம் புதுசா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு போல. இல்ல சார், கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் பார்த்தேன் அப்படின்னு. அவர் யாரு கூட தெரியல எனக்கு, அதான பார்த்தேன். நீங்க எப்படி இதை நடிக்கலாம்? அதாவது ஒரு கட்டத்துல நான் முடிவு பண்ணி என் மட்டும் இன்டர்வியூ ஆனாலும் எதுவானாலும் புடவையில போலாம், அதுவும் அழகா பட்டு புடவையில போலாங்கிற முடிவு அளவுக்கு அவங்க என்ன மிரட்டுறாங்கன்னா அப்பட்டமா வந்து Facebook wall-லயே போட்டுருது, சாரி கட்டினாதான் அழகா இருக்கீங்க. சரி சரி, நோட்டட். ஓகே, ஸோ மேம் இப்போ வந்து இப்போ நீங்கள் இத்தனை படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 32 ஃபிலிம்ஸ் கிட்ட இப்போ நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ சீரியலில் வர ஐடியா இல்லை? இல்லை, பெருசு அது சின்னதோ அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. இப்போ சீரியலில் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுங்க, அது வந்து ஒரு சீரியலில் போய் ஒரு மெயின் கேரக்டர்லாம் கூப் வராமலாம் இல்லை. இப்போ காட்ஸ் கிரேஸ் டச்சோடு எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது, எஸ்பெஷலி வில்லியெல்லாம் பார்த்துட்டா சீரியலில் கூட இருப்பாங்களா? அஃப்கோர்ஸ் வருது. என்ன வில்லியா தான் வருதா மேம்? ஆமாம், மோஸ்ட்லி இல்லை எல்லாமே. ஸோ அது என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டு எனக்கு வந்து.
என் பையன் தான் எனக்கு எவ்ரி திங் டு மீ. ஓகே, ஸோ அவனோட கிளாஷ் பண்ணுற எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங் அவனுக்கு நான் சீரியல் பண்ண வேண்டாம். ஓ அம்மா, ப்ளீஸ் டோன்ட் பிகம் அ சீரியல் மாம் அப்படின்மா. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அவர் அவர் சொன்னா கேட்டேன், ஓகே பேபி ஓகே ஆண்டான். ஓகே, இன்னொன்று வந்து நான் வீக்கெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அவனோட வெக்கேஷன்ஸ் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் எனக்கு க்ரைட்டீரியா இருக்குது. ஒரு மூவினா நம்ம அந்த டேட் கொடுத்தோமா, அதை முடித்தோமா, இல்லை அந்த டேட்டோடு நமக்கு ஒத்து வரலையா, இல்லை சார் நான் பண்ணல அப்படின்னு சொன்னோமா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப பிக் ரொம்ப சூஸியாக இருப்பேன் நான். கிடையாது. ஸோ அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன், ஓ நம்ம அப்படிலாம் இல்லை, இவங்க தான் அப்படி காமிச்சிட்டாங்க, நம்ம நல்லா தான் இந்த சமூகம் ஒத்துக்கலாம் பரவாயில்ல. என் மனசுக்குள்ளே நான் நல்லவன். ஆனால் ஈக்குவலாக ராமன் ரொம்ப பாவமாகவும் காமிச்சிட்டாரு. அந்த இந்த படத்தில் தரமணியில் பீங் அ விமன், இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு பிளே அ ரோல். ஏன்னா ஆப்வியஸாக வி ஹவ் ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ரன் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். வி ஹவ் ஸோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணணும் டே டு டே லைஃப்பில். ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. அது பண்ணும்போது எனக்கு இப்போ நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே எனக்கு எனக்கு கிளியராக அது வியூ ஆகுது. அங்கே தான் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என் ஸ்பாட்டில் கேமரா முன்னாடி என் மைண்ட் பிளாங்காக இருக்கும். ஐ வில் பி தட் கேரக்டர். ஸோ எனக்கு வந்து நாளைக்கு இது அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, ஐம் பீங் ரா, இல்லை ஐ எம் எக்ஸ்போஸ்ட், அந்த எந்த இதுவுமே எனக்கு கிடையாது. அந்த கேரக்டர் தட் கேரக்டர் இஸ் ஃபர்ஸ்ட்ரேட்டர், அந்த கேரக்டர் கற்றுது, அந்த கேரக்டர் சாகுபோது, அவ்வளோதான் எனக்கு. சரி, அது ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க வந்து அங்கே நான் அங்கே என்றைக்குமே லிசியான் இருந்தால் அம்மாவோட சின்ன சின்ன இது கூட வந்து கொண்டாடுவாரு. Okay. I'm so proud of him. ஒரு அம்மா தான் ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்கிட்ட சொல்லி இதை கேட்டிருப்பீங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபோன் கால், எவ்ரி கான்வர்சேஷனில் இதை நான் கேட்பேன், ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். சாரி பிகாஸ் ஒரு சில டைம் அங்கேயும் பார்த்து சொல்லிடுங்க மேம், பிகாஸ் உங்கள் சன்க்கு தானே அது. ஸோ லெட் ஹிம். தேங்க்யூ பேபி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் சாரி டு யூ. எதுக்குன்னா ஒரு சிலரெலாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சில டைம்லலாம் நான் இல்லை. I'm really sorry. Love you so much. So, இப்போ நாடோடிகள் 2 அந்த படம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து அது ஸ்க்ரீனுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா மட்டும் கிடையாது, பிஹைண்ட் த சீனும் அப்பட்டமும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்னன்னா அந்த வைபே அவ்வளோ அழகாக இருக்குது, பயங்கர பாசிட்டிவ். நம்ம அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறோம். ஓகே, எனக்கு கணிசரை வந்து கொஞ்சம் காலமாகவே தெரியும், எனக்கு ஒரு வெல் விஷர், ஓ அட்வைசஸ் மீ, அதெல்லாம் வந்து ஓ அட்வைஸு கணிசர் சொல்லிட்டாலும் எல்லாம் சிரிப்பாங்க. சரி ஓகே, நிஜமாவே ஆனால் ரொம்ப அக்கறையாக அவர் வந்து சொல்லுவார். எந்த ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லுவார், அமைதியார் அப்படின்னு. ஆக்சுவலாக அதில் 100 விஷயம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தால் நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிடும். ஸோ அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சும், ஆனால் அங்கே போய் இறங்கும் போது ஓ என்னன்னா இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு தைரியம் டெஃபினட்டாக. அதே மாதிரி வேற இத்தனை படம் பண்ணிட்டேன், வேற எந்த ஒரு படத்துலேயும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கேரக்டரை பற்றியும் அவங்களோட காம்ப்ளிமெண்ட்டை வந்து ஒரு மேடை ஏறி மைக்கு முன்னாடி கொடுக்கறது நடந்ததில்லை. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனதில்லை ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இப்போ சசிகுமார் சார் பேசினாலும் வந்து ஈ வில் மென்ஷன் மீ எவ்ரி ஆர்டிஸ்ட். அந்த படம் பார்க்கும்போது அவங்களை யாரெல்லாம் டச் பண்ணாங்க, அவங்க யாரெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்கள பற்றி வந்து மெனக்கெட்டு பேசுறது, ஆடியோ லான்ச்சில் பேசுறது, இன்டர்வியூஸில் பேசுறது. அந்த சேம் கோஸ் ஃபார் கனி சார் ஆல்சோ. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் குவாலிட்டிங்க. அது வந்து பேசிக்காகவே ஹியூமனுக்கு இருக்க வேண்டியது, முக்காசி பேருக்கு இருக்கிறது இல்லை. அண்ட் தே டூ இட், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம் நாடோடிகள் 2. ஓகே, சீக்கிரம் வந்துடும் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு.
ஈகர்லி வெயிட்டிங். ஓகே, ஸோ வேறு என்னென்ன டேரக்டர்ஸ் கூடலாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? அது எண்ட்லெஸ் லிஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அண்ட் நான் இது படிச்சுட்டு வரல. ஸோ ஒரு ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுமா அது எனக்கு ஒரு ஸ்கூலு. அங்கே ஒரு ஸ்டைல் நான் பிக் பண்ணுறேன், அங்கே ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிறேன். ஸோ என்னை விட்டால் நான் ஒரு ரவுண்ட் எல்லாருக்கூடையும் நடிச்சிட்டு வந்தேன். ஓகே, ஸோ இப்போ பெரிய ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு அம்மா ரோல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஓகேவா? இல்லை, பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க? அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க? இல்லை, ஐ திங்க் இட் இஸ் டூ ஏர்லி. எல் அதெல்லாம் நான் இப்பயே பண்ணிட்டேன். இனி ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க இதுல தெளிவா இருக்கீங்க. ஆமா, சோ ஸ்ட்ராங்கா வரட்டும், எழுதட்டும். எனக்கு ஒரு டேரக்டர் ரீசெண்டாக சொன்னார், அவர் படம் ஆரம்பிக்கிறாரு, அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹூ. அடுத்த படம் அவர் வந்து வேற லாங்குவேஜில் பண்ணுறாரு. ஏய், நான் என்ன பண்ணுறேன் அந்த படத்தில் அப்படின்னு நான் கேட்குறேன். உடனே அவரோட பதில், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மடமடன் போய் ஒரு 50-55 வயசு ஆகிட்டுவாங்க அப்படின்னா. அதில் மடமடன் போய் எப்படி ஆக முடியும்? ஏய் இல்லைப்பா, உங்களுக்கு இந்த பக்கமும் செட் ஆகல, அந்த பக்கமும் செட் ஆகலனால. இட் இஸ் வெரி ரேர் ஃபார் சம்மன் டு ரைட் அ கேரக்டர் ஃபார் மீ. அது இந்த சொல்ற மாதிரி நீங்க வேணா இப்ப பண்ண இந்த மாதிரி டீச்சர் ரோல், போலீஸ் ரோல், லாயர் ரோல் அந்த மாதிரி வேணா பண்ணிட்டு வந்திருக்கலாம். அது எல்லா படத்துலயும் இல்லையே, அதுவும் பிரச்சனை. இப்போ நீங்க மிஸ்டர் லோக்கல்ல கூட ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்கல்ல, வக்கீலா, நயன்தாரா. அது எப்படி மேம் இருந்தது அந்த இது? ஷீ இஸ் சீரியஸ்லி எ லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். ஓகே, அவங்க பிரசன்ஸே அப்படி இருக்கு. அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. She carries herself. அதுல a woman should demand respect like that அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஓகே. ஆமா, அவங்க இவ்வளவுக்கு அவங்க ஒண்ணுமே பண்ணலங்க, ஆனா அவங்க கிட்ட அந்த ஆரா வருது. ஏனோ பாற, என்ன மதிக்காம நீ இருந்து பாற அப்படிங்கிற மாதிரி. இவன் என்ன மதிக்காத தான் பாற. ஓ, ட்ரை தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணுமே பண்ணல. அவங்க பாட்டு குயட்டா உட்காந்து போன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஷார்ட்டு குட்டா உடனே வந்து நின்று பண்றது, அதுக்கப்புறம் இவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்ட அந்த இருக்கு, அது அது ஒரு அது இட் வாஸ் நைஸ். ஓகே, அந்த காம்பினேஷனே நல்லா இருந்தது. ஓகே, சிவகார்த்திகேயன் சார், ஜான் விஜய், ஜான் விஜய் சார் இருந்தாலே போதும், அங்க கலகலகலன்னு இருக்கும். ஒரு டைலாக் கொடுத்தா அவர் 10 டைலாக் பேசுறாரு. சிரிக்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. இல்லை, இப்போ கேஷுவலாக சிரிக்க சொன்னால் சிரிச்சிட்றேன். கேமரா பாருங்க, அவங்க வராங்க, சிரிங்க அப்படின்னா அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. மூஞ்சி அவங்களோட என்ன சொல்றது, பிளானே இல்லாம சம்திங் பாப்ஸ் அப். ஃபைன், நாட் எவ்ரிதிங் வொர்க்ஸ் பட் மோஸ்ட் திங்ஸ் டு. சில சமயத்துல வந்து எக்ஸ்பெக்டிங் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் னு சொல்வாங்கல, மேபி ப்ராபபிலி அதனால கூட இருக்கலாம். இப்ப சொன்ன பாத்தீங்களா, திடீர்னு கேமரா பார்த்து சிரிக்க சொன்னப்ப வரலன்னு, எனக்கு ஃபுல் லெங்த் காமெடி படம் பண்ணணும், ஒரு கேரக்டர் பண்ணணும். ஓகே, சரண்யா மேம் என்னன்னா தனியா, எக்ஸாக்ட்லி லைக் தட், தனியா இவங்க காமெடியன் அப்படி இல்லாம சரண்யா மேம் அந்த விஐபில ஐயோ என் பூச்சட்டி 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 போச்சு அப்படின்னு, அதெல்லாம் வந்து அந்த சீனோடு அப்படியே ரொம்ப அழகா இருக்கும், ஜெல்லா இருக்கும். எனக்கு அப்படி ஒரு ரோல் பண்ணணும். ஓகே, அது அது ரொம்ப ஒரு நமக்கு தான் சிரிக்க வரல, நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிக்கிட்டோம், நமக்கு தான் சிரிக்க வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லனா, நமக்கு தான் சிரிக்க வரலன்னு சொல்லிட்டு சிரிச்சீங்க.
இட்ஸ் ரியலி ஃபன் வந்து இன்டர்வியூவிங் யூ. ரியலி வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. எங்கள் டீம் சார்பா ஓகே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி நிறைய ரோல்ஸ் பண்ணி நீங்கள் இஷ்டப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய செஞ்சு இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றத எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வணக்கம் மெகா டிவி நேயர்களே, நான் உங்கள் ஸ்டெல்லா மிஸ். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மேம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு அஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட் மேம்.